अल्हम्दुलिल्लाह। எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய ஜாமியாவிலிருந்து ஃபாரிகான மௌலவி ஆலிம்கள், மௌலவி ஃபாசில்கள் அவர்களுடைய உள்ளத்திலே மம்பவுல் அன்வாரை பற்றிய பதிவு, உஸ்தாதுகளை பற்றிய பதிவு ஆழமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய பேரற்புதம். இது ஒரு தனித்தன்மை நம்முடைய ஜாமியாவுக்கு கிடைத்திருக்கிறது. ஜாமியாவின் மூலமாக உஸ்தாதுகளுக்கு மதிப்பு மரியாதை, உஸ்தாதுகளின் மூலமாக மம்பவுல் அன்வாருக்கு மதிப்பு மரியாதை, மம்பவுல் அன்வாரின் காரணமாக லால்பேட்டை மாநகருக்கு மதிப்பு மரியாதை. நான் நினைத்து பார்க்கிறேன், ஏதோ நம்முடைய மதரசாவுடைய உஸ்தாத் இதன் காரணமாக நாம் அவர்களை புகழ்கிறோம், பாராட்டுகிறோம் என்ற நிலை இல்லை. தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும், கிராமங்களில் கூட மும்பை ஆலிம்கள் இமாம்களாக இல்லாத பள்ளிவாசல்களிலும் அவர்களுக்கு நினைவேந்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, குர்ஆன் திலாவத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய உஸ்தாதுகள் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், ஹஜ்ரத் அவர்களுக்கு நினைவேந்தல் குர்ஆன் திலாவத் நடக்கின்றத மாதிரி வேற எந்த ஆலிம்களுக்கும் நடந்ததா எங்களுக்கு தெரியவில்லை என்று. நாம் சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பெருமைப்பட்டு கொஞ்சம் முபாலகத்தன் செயலும் சொல்கிறோம் என்று கூட கற்பனை செய்யலாம் யாராவது. சென்னையில் 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வில் பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம், ஹான் பாக்கவி இருந்தா, தர்வேஸ் ரஷாதி இருந்தா, சதீதுதீன் ஹஜ்ரத் இருந்தா, அங்கு மெட்ராஸில் பிரபல்யமான அவர்களெல்லாம் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஷேகுல் ஹதீஸ் அவர்களுக்கு பெரிய மதிப்பை, அந்தஸ்தை ஆலிம்களுடைய உள்ளத்தில் கொடுத்திருக்கிறான் அல்லவா, இதுதான் பெரும் சிறப்பு. ஏனென்றால் அவர்களும் திறமையானவர்கள், திறமையானவர்களின் உள்ளத்திலே இவர் திறமையானவர் என்று வருவது சாதாரணமானதல்ல. பொதுமக்கள் அவர்கள் பொதுவாக ஆலிம்கள் என்றாலே மதிப்பார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள் கொஞ்சம், ஹஜ்ரத்தாக இருப்பவர் கொஞ்சம் கூடுதலாக தெரிந்திருப்பார், அதெல்லாம் ஒரு அளவுகோல் அல்ல. ஆலிம்கள், திறமையான ஆலிம்கள், தேர்ச்சி பெற்ற ஆலிம்கள், முக்கர்ரிர் ஆலிம்கள், இவர்கள் தங்களுடைய நாவினாலே எந்தவிதமான மோஸ்துதியும் இல்லாமல் ஹஜ்ரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் என்பதற்குண்டான பெரிய அடையாளம். நாமெல்லாம் அவர்களோடு இருந்து அவர்களை பற்றி தெரிந்திருக்கிறோம், அவர்களுடைய குணங்களை பற்றி, நலன்களை பற்றி, திறமையை பற்றி, ஆற்றலை பற்றி, அபாரமான யாபக சக்தியை பற்றி, சிக்கலான விஷயங்களையும் இலகுவாக புரிய வைக்கும் தன்மையை பற்றி, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முறையை பற்றி எல்லாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லோருடைய உள்ளத்திலும் அவர்களுக்கு பெரிய மதிப்பை கொடுத்திருக்கிறான். நம்முடைய
இங்கிருந்து ஃபாரிரான அந்த மண்பைகள் பல ஆண்டுகள் ஆனாலும் மம்பவுல் அன்வார் மம்பவுல் அன்வார் மம்பவுல் அன்வார் உஸ்தாதுகள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. இது பெரும் பேர். இது 2000 ஆண்டு 21 வருஷத்துக்கு பின்னாலே அவர்களெல்லாம் ஒன்று கூடி ஜாமியாவுடைய மாணவர்களுக்கு நாங்கள் காலை நாஷ்டா தர வேண்டும், ஹதரத் அவர்களுக்கு திலாவத் செய்ய வேண்டும், இதற்காக அந்த ஆண்டுடைய வாட்ஸ்அப் குரூப்பை உண்டாக்கி செயல்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய மண்பைகள் அந்தந்த ஆண்டிலே அவரவர்களும் தங்களுடைய சகாக்களை கொண்டு வாட்ஸ்அப் குரூப் உண்டாக்கி இருக்கிறார்கள். தங்களுக்கெல்லாம் தெரியும், 2017-18 மாணவர்கள் 2 ஆண்டுக்கு முன்பு வந்து நாமெல்லாம் அந்த சுடுநீர் குளிர்ந்த நீர் குடிக்கின்றோமே அந்த மிஷினை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய மதரசாவுக்கு வந்து தங்களுடைய சார்பாக இப்படியாக அவர்கள் தங்களுடைய மதரசாவுடைய அந்த தொடர்பை அது காய்ந்து போகாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், துண்டிட்டு போகாமல். ஆகவே அன்பானவர்களே, நமக்கு நம்முடைய நாம் கற்ற அந்த கல்வியின் கேடயமாகிய மண்பவுல் அன்வார் எப்போது ஞாபகம் இருக்க வேண்டும். நாம் இப்போது இமாமாகவோ உஸ்தாதாகவோ இருக்கிறோமே, அதற்கு என்ன காரணங்கள்? உங்களுடைய உஸ்தாதுகள் காரணங்கள், அது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். லைன் சக்கர்த்தும் லசீதன்னக்கும். எதுவரையில் நாம் கல்வி கற்ற அந்த மதரசாக்களை மனதில் வைத்திருப்போமோ, கல்வி கற்றுக் கொடுத்த உஸ்தாதுகளை எப்போதும் நினைவில் வைத்திருப்போமோ, அடிக்கடி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவோமோ, நிச்சயமாக எளிமையிலே பறக்கத் ஏற்படும், மாலிலே பறக்கத் ஏற்படும், குடும்பங்களிலே பறக்கத் ஏற்படும், அந்தஸ்துகளிலே பறக்கத் ஏற்படும். பறக்கத்தெல்லாம் மொழிபெயர்க்க முடியாது. என்ன மணிக்கணக்கில் பேசினாலும் சரிதான், அதனுடைய அந்தரங்கம் இருக்கிறது பெரியது. வேற ஒன்றும் தேவையில்லை, பறக்கத்து கிடைத்தால் போதும். எளிமை பறக்கத்து கிடைத்தால் போதும், தெரியாததெல்லாம் தெரிந்துவிடும். எனவே இவைகளெல்லாம் கல்வி கற்கின்ற உங்களுக்கும் ஒரு பாடம். நாமும் நம்முடைய உஸ்தாதுகளை மறக்கக்கூடாது. அவர்களுடைய அந்த பேச்சு, அவர்கள் நடத்துகின்ற அந்த பாடத்தின் முறை, அவர்கள் கண்டிக்கின்ற முறை அல்லது அன்பு செலுத்துகின்ற முறை, இவைகளெல்லாம் மனதில் வைத்து எப்படி நம்மை சீர்திருத்தம் செய்தார்கள், எந்த முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் படிப்பினையாக வைத்து கொண்டால்தான் நீங்கள் அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்க்க முடியும். நான் கூட சொல்வது உண்டு, இப்போது இமாமத்தில் இல்லை, இமாமத்தில் இருக்கும்போது தம்பி மாணவர்களா நான் எப்படி தொழு வைக்கிறேன் பாருங்க, என்ன துவா ஓதுறேன்னு பாருங்க, எந்த வகத்தில் ஷார்ட்டாக ஓதுறேன், எந்த வகத்தில் கூடுதலாக ஓதுறேன்னு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்லி நான் எத்தனை மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய மாணவர்கள் மகரிபுக்கு பின்னால் 4-5 ஆமீன் சொல்லிட்டு துவா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய துவா ஓதுறதாக இருந்தால் ஃபஜ்ரு அசர் தான். காரணம் என்ன? சுன்னத் தொழுகை இல்லை. எந்த தொழுகைக்கு பின்னால் சுன்னத் இருக்கிறதோ துவா ஷார்ட்டாக இருக்கணும், 3 ஆமீன் 4 ஆமீன் பஸ் முடிஞ்சுவிடும். நபியுடைய அந்த துவாக்கள் இருக்கிறது ஜாமியானது மானியானது, 2 வார்த்தை 3 வார்த்தை போதும், உலகமே கிடைச்சிடும். இவைகளெல்லாம் நாம் வந்து கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துவாக்களை பாடமாக்கும் போது நபியுடைய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ கூடுதல் குறைதல் வரக்கூடாது நம்ம இஷ்டத்திற்கு. ஒரு வாவு கூட கூடாது அல்லது ஒரு வார்த்தை ஜியாத செய்யக்கூடாது. பிரபலமான துவா அல்லாஹும் அந்த சலாம் மின்க சலாம் தபாரக் தயாதல் ஜலாலி வல்லிக்கிறாம், இதான் ஹதீஸில் இருக்குது தொடராக. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆலிமங்கள் இல்லை, அல்லாஹும் அந்த சலாமில்
நிறைய அடக்கடக்கா சொல்வாங்க கேக்குறதுக்கு அழகா தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பெருமையும் இல்லை எந்த மூணு வார்த்தை நாலு வார்த்தையை கொண்டு நபி துஆ வதனாங்கள அந்த வார்த்தையை கொண்டு நான் முடிச்சுக்கணும் ஆகவே நீங்கள் ஓதக்கூடிய காலங்களில் குர்ஆன் அதிகமாக பாடமாக்கணும் துஆக்கள் அதிகமாக பாடமாக்கணும் அந்த துஆக்களை ஓதணும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தால பெரிய உயர்வை தருவான் ஆகவே இந்த நேரத்தில் 2000வது ஆண்டு மாணவர்கள் நம்மிடம் வந்து ஹஜ்ரத் அவர்களுக்கு திலாவத் செய்தார்கள் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தியிருக்கிறார்கள் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உஸ்தாதுகளின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவர்கள் ஒரு என்ன பெட்டி மைக் பெட்டியா ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி ஆம்பளைஃபயர் ஒன்று வாங்கி கொடுக்கறதாகவும் ரெண்டு சங்கத்துக்கும் தனித்தனியாக புதுசாக வாங்கி தரதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாணவர்கள் எவ்வளவு பெரிய தாராளமான மனது நம்ம ஓதன மதரசா நம்ம கல்வி கற்ற மம்பவுல் அன்வார் நாம் பயிற்சி பெற்ற அந்த அஞ்சுமன் அது மேலே டாப்பில் போகணும்னு சொல்லி இந்த எண்ணங்கள் தொடரணும் நாமெல்லாம் துவா செய்கிறோம் இவர்கள் செய்யக்கூடியது சதக்கத்தின் ஜாரியாக வந்துடும் எத்தனை மாணவர்கள் அந்த மைக்கை பிடிச்சி பேசுவாங்களோ இன்ஷா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சவாபுகள் கிடைப்பதை போன்று அதை வாங்கி கொடுத்த அவர்களுக்கும் தொடர்ந்து கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய ஜாமியாவில் இருந்து ஃபாரிகான எல்லா ஆலிம்கள் மும்பைகள் ஃபாசில்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக முக்லீசீன்களாக ஆக்குவானாக முத்தகீன்களாக ஆக்குவானாக பரக்கத்து நிறைந்தவர்களாக ஆக்குவானாக ஹாலிசான தாயிகளாக ஆக்குவானாக எல்மில ஃபஹ்மில முன்னேற்றத்தை தருவானாக ஜியாதத்தை தருவானாக ஹஜ்ரத் அவர்களுக்காக நாம் ஓதிய குர்ஆனை இப்போது ஈசால் செய்வோம் அல் ஃபாத்திஹா ஆவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والنار اللهم لك الحمد الذي تقول وخيرا مما نقول اللهم الحمد لله الذي حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة إلى روح سيدنا وسندنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين ثم إلى روح عبدك المرحوم
أستاذنا وشيخنا وشيخ الحديث عبد الرحمن حضرت نور الله مرقده ورحمه الله تعالى اللهم اغفر له وارحمه واعف عنه وتجاوز عن سيئاته اللهم اكرم نزله ووسع مدخله وسهل حسابه اللهم اجره من النار وادخله الجنة بفضلك وكرمك يا اكرم الاكرمين اللهم اغفر علينا من علومه اللهم اغفر علينا من علومه اللهم ابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم رب اغفر لنا ولوالدينا ولأمهاتنا ولأساتذتنا ولتلاميذنا ولمشايخنا ولأقربائنا ولأحبابنا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم அந்த 2000 ஆண்டுல பட்டம் வாங்கின லால்பேட்டை ஒரு மௌலவி ஷேக் அகமது முகமது ஷேக் அகமது அவர் வந்து ஒரு சார்பாக அவருடைய அன்பளிப்பார்